ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தங்கம் வேர்ல்ட். முக்கடலும் சங்கமிக்கும் குமரி மாவட்டம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது சூப்பரான ஒரு ப்ளவுஸுக்கு முன்பகுதி இந்த கப் ஷேப்பு வந்து நம்ம எப்படி பாயிண்ட் மார்க் பண்ணி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். மொத்தம் இந்த ப்ளவுஸோட உடம்பு சுற்றளவு 43, 3 இன்ச் தையல் தும்புட்டு 46 இன்ச் கட் பண்ணியிருக்கோம். பாருங்கள், முன் துண்டு 23, பின் துண்டு 23. இல்லை, இப்போ லைனிங் துணியை நம்ம மடக்கிக்கிடலாம். மடக்கி 4 இன்ச் போல்டு பண்ணி வச்சுருக்குறோம். ஓப்பன் சைட்லேருந்து அந்த கப் ஷேப் கட் பண்ணி வச்சுருக்கிறத 4 இன்ச் போல்டு பண்ணி வச்சுருக்குறோம். இந்த 4 இன்ச் போல்டு பண்ணதில் 1.5 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். உயரம் 3 இன்ச் மார்க் பண்ணியிருக்கோம். அடுத்ததாக ஓப்பன் சைட்லேருந்து சென்டர் மார்க் பண்ணிக்கிடுவோம். மார்க் பண்ணி இந்த டாட்டோட நீளம் வந்து 2.5 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். ஒரு பாயிண்ட் மார்க் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ இந்த போல்டு பண்ண துணியை நீட்டாக எடுத்து விட்டுக்கிட்டு லைட்டாக நம்ம மார்க்கிங் பண்ண அந்த பகுதியை பஞ்சிங் பண்ணிக்கலாம். பஞ்சிங் பண்ணும்போது ஒரு பக்கத்து துணியில் உள்ளது மற்றொரு பக்கத்துக்கு பதிவாயிரும். அதில் பாருங்கள், இந்த ஓப்பன் டாட்டுக்கு நேர் இந்த ஆம்கோல் டாட் வந்து மார்க் பண்ணணும். இந்த ஆம்கோல் சைடு நம்ம க்ராஸாக கரெக்டாக பிடிக்கணும். கரெக்டாக பிடிக்கிறது இந்த மெயின் டாட்டுக்கு நேர் நம்ம வந்து மார்க் பண்ணால் போதும். பாருங்கள், இந்த மெயின் டாட்டுக்கு நேர் ஆம்கோல் சைடு இந்த டாட்டை பிடிக்கணும். பாருங்கள், சூப்பராக இப்போ நம்ம பாயிண்ட் மார்க் பண்ணியாச்சு. இந்த மெயின் டாட்டுக்கு நேர் அந்த ஆம்கோல் டாட் வந்து மார்க் பண்ணியிருக்கிறது நமக்கு தெரியுது. எல்லாமே இந்த மெயின் டாட்டை வச்சு தான் நம்ம எல்லா அளவுமே வைக்கணும். பாருங்கள், 2.5 இன்ச் இருக்குது. இந்த மெயின் டாட்டோட அகலம் வந்து 2.5 இன்ச் எடுத்திருக்கோம். பாருங்கள், சூப்பரான 3 பாயிண்ட்டும் நமக்கு கரெக்டாக தெரியுது. 4 டாட் வேணுமாலும் போட்டுக்கிடலாம். எங்கள் ஏரியாவில் எல்லாருமே இந்த 3 டாட் தான் போடுவாங்க. 4 டாட் போடுறது ரொம்ப ஆட்கள் போட மாட்டாங்க, ஆனால் அதிகம் பேர் இந்த 3 டாட் போடுறத தான் கேட்பாங்க. பாருங்கள், இதில் வந்து பாயிண்ட் மார்க் பண்ணியிருக்கிறது எவ்வளோ நீட்டாக இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதுவரைக்கும் நம்ம தங்கம் வேர்ல்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தது நம்ம பாயிண்ட் மார்க் பண்ணி வச்சுருக்கிறேன். இந்த துணியை எடுத்து நம்ம அதை எப்படி தைக்கணும் அப்படிங்கிறத பார்ப்போம். ரொம்ப ஈஸியான மெத்தடில் நம்ம இப்போ தைக்கலாம். நம்ம தங்கம் வேர்ல்டு சேனலில் எல்லா மாடலுமே தைக்கலாம், ஆனால் எல்லாமே ரொம்ப ஈஸியாக தான் நான் சொல்லி கொடுத்துட்ருக்கிறேன் இந்த வீடியோவில். பாருங்கள், இந்த ஷோல்டர் வந்து நான் கூடுதல் ப்ளவுஸ் உழக்கம் சென்டர் கட் பண்ணிக்கிட்டு ஃபுல்லுமே கட் பண்ண மாட்டேன். ஏன்னா லைனிங் ப்ளவுஸ் அப்படிங்கிறதுனால கூடுதலும் கட் பண்ண மாட்டேன். சாதாரண நார்மல் ப்ளவுஸுக்கும் கட் பண்ண மாட்டேன். ஷோல்டர் வந்து நிறைய ப்ளவுஸ் உள்ள பூஞ்சி போயிடும், ஈஞ்சி அந்த துணி ஈஞ்சி வந்துடும். அதனால் அந்த ஷோல்டர் பகுதி நமக்கு டைட்டாக இருக்கிறதுனால ஈஞ்சி வர்றதுக்கு வாய்ப்புண்டு. அதனால் நான் ஷோல்டர் கட் பண்ணாமலே சென்டர் மார்க் மட்டும் கட் பண்ணிக்கிட்டு லைட்டாக ஒரு கட்டிங் கொடுத்துக்கிட்டு இந்த ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணிடுவேன். பாருங்கள், ஷோல்டர் ஜாயின் பண்ணியாச்சு. 2 பக்கமும் ஷோல்டர் ஜாயின் பண்ணிடுவோம். நம்ம தைக்கும்போது கரெக்டாக இந்த ஷோல்டர் இருக்கா அப்படின்னு அதுக்கு நம்ம அடையாளப்படுத்தியிருக்கிறதுனால அளவுகள் மாறதுக்கு வாய்ப்பு கிடையாது. பாருங்கள், இது காட்டன் கொஞ்சம் சில்க் துணி ரொம்ப ஸ்டிஃபாக நிற்கிறதுனால நான் பின் எதுவும் பண்ணலை. தேவைன்னா நம்ம பின் பண்ணிக்கலாம், ஒன்றும் இல்லை. பாருங்கள், இந்த ஷோல்டர் ஜாயின் பண்ணும்போது கழுத்து சுற்றளவில் 1/4 இன்ச் 1 கோடம் நம்ம வந்து தையல் தும்புக்கு எடுத்துக்கிடணும். அடுத்து ஷோல்டர் பக்கம் வரும்போது 1/2 இன்ச் தையல் தும்பு விட்டு கரெக்டாக லைட்டாக கொஞ்சம் க்ராஸில் வரும்படியே நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கிடலாம். இப்போ ஷோல்டர் நம்ம ஜாயின் பண்ணியாச்சு. அடுத்ததான் நம்ம பாயிண்ட் மார்க் பண்ணி வச்சுருக்கிற இந்த ப்ளவுஸோட கப் ஷேப் வந்து டாட் வந்து பிடிக்க போகிறோம். பாருங்கள், இந்த கப் ஷேப்பு எல்லா ப்ளவுஸுக்கும் ஒரே அளவில் வராது. ஒவ்வொரு அளவுக்கும் வித்தியாசமாக கொஞ்சம் அளவு மாறி மாறி வரும். அதனால் எல்லா ப்ளவுஸுக்கும் இதே அளவு தான் அப்படின்னு நம்ம வந்து அளவு வந்து சூஸ் பண்ணிடக்கூடாது. இது ஒவ்வொரு ப்ளவுஸுக்கும் ஒவ்வொரு அளவில் வரும். 40 இன்ச்சுக்கு மேலே உள்ள அளவுக்கு ஒரு அளவு,
38 36 இன்ச்சு இந்த அளவுக்கெல்லாம் ஓரளவு, 40 45 இன்ச்சுக்கு மேலே உள்ளவங்களுக்கு ஓரளவு, அப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அளவில் வரும். பாருங்கள், இந்த மெயின் டாட் நம்ம போட்டாச்சு. அடுத்து இந்த ஆம்கோல் டாட்டு கால் இன்ச்சும் ஒரு கூடம் பிடிச்சி வர வர ஷார்ப்பாக கொண்டு பிடிச்சி விட்டுற வேண்டியதான். ஆம்கோல் டாட்டு ரெண்டு தையல் போட்டுக்கலாம், இல்லை எல்லா டாட்டுமே நம்ம ரெண்டு தையல் போட்டுக்கலாம். ஏன்னா தையல் பிரிஞ்சு வந்துடக்கூடாது, துணி கிழிஞ்சாலும் நம்ம தையல் வந்து பிரியக்கூடாது, அந்த எண்ணத்தில் தான் நம்ம வந்து தைக்கணும். தேவையான அளவு நம்ம தையல் போட்டுக்கலாம். அடுத்ததாக பாருங்கள், இப்போ வலது பக்கம் உள்ள கப் ஷேப் வந்து நம்ம பாயிண்ட் மார்க் பண்ணுறோம். இந்த மாதிரி பாயிண்ட் மார்க் பண்ணும்போது நம்ம அந்த 4 இன்ச்சு பிடிச்ச அந்த பகுதி கீழ்ப்பகுதியாக போகும், மேலே வந்து மீதி இருக்க பகுதி வரும். பாருங்கள், இதுவும் 1.5 இன்ச்சு அகலம் வச்சு 3 இன்ச்சு உயரம் வச்சு டாட் போட்டாச்சு. மெயின் டாட்டு 1.5 1.5 2.5 இன்ச்சு. அடுத்தது இந்த ஓப்பன் டாட்டு 1/2 இன்ச்சும் ஒரு கோடு வச்சு 2.75 இன்ச்சு நீளத்தில் ஓப்பன் டாட் போட்டுக்கலாம். அடுத்ததாக ஆம்கோல் டாட் போட்டுக்கலாம். இந்த டாட் வந்து தச்சு முடிக்கும்போது கொஞ்சம் தையல் தும்பு கொஞ்சம் நெட்டையை விட்டுடணும், ஏன்னா கொஞ்சம் கிராஸாக நம்ம வந்து ஷார்ப்பாக கொண்டு முடிக்கும்போது அதில் கரெக்டாக கட் பண்ணி விட்டால் பிரிஞ்சு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. கப் ஷேப் வந்து எப்போவுமே எல்லோரும் டைட்டாக கரெக்ட் அளவாக தான் போடுவாங்க, லூஸாக போட மாட்டாங்க. அப்படி டைட்டாக போடும்போது நம்ம வந்து கொஞ்சம் நூல் விட்டு நம்ம கட் பண்ணலைன்னா அந்த நூல் வந்து பிரிஞ்சு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பாருங்கள், இப்போ இந்த ரெண்டு டாட்டும் நம்ம மார்க் பண்ணி தச்சுருக்கிறது கரெக்டு தானா அப்படின்னு செக் பண்ணிக்கலாம். செக் பண்ண பிறகு ஒரு 1/2 இன்ச்சு வித்தியாசத்தில் கொஞ்சம் கட் பண்ணி விட்டுக்கிடுவோம். அந்த 2.5 இன்ச்சு 2.5 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணி பிடிச்ச துணி கொஞ்சம் கூடுதலாக இருக்கிறதுனால நம்ம கொஞ்சம் கட் பண்ணி விட்டுக்கலாம். அடுத்தது நம்ம செக் பண்ணிக்கிடுவோம் என்ன இருக்கா. பாருங்கள், எல்லா பக்கமும் தாம்கோல் டாட்டு எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கிடுவோம். செக் பண்ணி பார்க்கும்போது நம்ம ஃபஸ்ட்டில் இந்த 2.5 இன்ச்சு டாட் பிடிச்சது கொஞ்சம் துணி வந்து அந்த ஆஃப் ரவுண்டு நம்ம கட் பண்ணி எடுத்ததில் கொஞ்சம் மேலேயும் கீழேயுமா வரோம். நம்ம டாட் பிடிச்சதில் அதை கொஞ்சம் லைட்டாக கட் பண்ணி அதே ஆஃப் ரவுண்ட்லேயே கொண்டு ஜாயின் பண்ணிக்கலாம். பாருங்கள், அந்த தையல் தும்பை வந்து கட் பண்ணி எடுத்துக்கிடணும், எடுத்து நேராக கட் பண்ணிக்கிடக்கூடாது. அதே எப்படி ஃபஸ்ட்டில் நம்ம அந்த ப்ளவுஸுக்கு கட் பண்ணோமோ அதே மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிடணும். பாருங்கள், இப்போ அடுத்தது நம்ம தச்சு வச்சுருக்கிற இந்த பட்டியை வந்து ஜாயின் பண்ணால் போதும், இந்த கப் ஷேப்பு எப்படி இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இந்த பட்டியிலையும் கொஞ்சம் வந்து ஏற்ற இறக்கம் இருக்கும், ஓப்பன் சைடு சின்னதாகவும் இடுப்பு சைடு கொஞ்சம் பெரிய அளவாக இருக்கும். இந்த ஓப்பன் சைடு ஜாயின் பண்ணக்கூடிய துணியை கரெக்டாக எடுத்து அதில் ஒரு வீ கட்டிங் வரும்படியாக நம்ம கட் பண்ணணும். இந்த மாதிரி கட் பண்ணி நம்ம வந்து அந்த கட்டிங் வீ கட்டிங் தெரியும்படியாக தைக்கும்போது நம்ம அதை மாற்றி எடுக்கும்போது அந்த நேராக வரும், அந்த கிராஸ் பீஸ் ஜாயின் பண்ணும்போது எப்படி நம்ம அதில் ஒரு சென்டரில் ஒரு வீ கட்டிங் தெரியும்படியாக ஸ்டிச் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் இதை வந்து தையல் போட்டுக்கணும். பாருங்கள், இந்த பட்டிக்கு மேலே ஒரு சைடு பட்டிக்கு மேலே கப் ஷேப் துணி வரும், ஒரு சைடு கப் ஷேப் துணிக்கு மேலே பட்டி துணியை வச்சு ஜாயின் பண்ணணும். பாருங்கள், தைக்கும்போது இந்த துணி இழுக்க எதுவுமே செய்யக்கூடாது, நார்மலாக அந்த ட்ராக்கு அளவிலே நம்ம கொடுத்து தைக்கலாம். ஏற்கனவே இந்த பட்டியை நம்ம ஒரு 2.5 இன்ச்சு கம்மி பண்ணி தான் நம்ம வெட்டியிருப்போம். பாருங்கள், இப்போ அளந்து பார்த்துக்கலாம், ஓப்பன் டாட் கரெக்டாக இருக்குது, பட்டி கரெக்டாக இருக்குது, இந்த இடுப்பு சைட்லேயும் கரெக்டாக அந்த பட்டி ஜாயிண்ட் ஆகக்கூடிய இடம், அந்த கப் ஷேப் எல்லாமே கரெக்டாக இருக்குது. எப்போவுமே நம்ம துணி தச்சு முடித்த உடனே செக் பண்ணி பார்க்குறதுனால தப்பில்லை. அடுத்தது நம்ம இப்போ கப் ஷேப் துணி ஜாயின் பண்ண துணியை திருப்பி எடுத்து இந்த பட்டி சைடு வரும்படியாக நம்ம ஒரு அமுக்கு தையல் போட்டுக்கிடலாம். பாருங்கள், இந்த
கப் ஷேப் துணியை பட்டி சைடு வரும்படியாக திருப்பி எடுத்து நீட்டாக ஸ்டிஃபாக வச்சு நம்ம ஒரு அமுக்கு தையல் போட்டுக்கலாம். இந்த அமுக்கு தையல் போட்ட பிறகு இந்த கப் ஷேப் வந்து எப்படி இருக்குது, டஃப்பாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்துடலாம். பாருங்கள், சூப்பரான இந்த ப்ளவுஸு முன் கப் ஷேப்பு நம்ம கட் பண்ணி பாயிண்ட் மார்க் பண்ணி எப்படி தைச்சிருக்கோம் அப்படிங்கிறத, ரொம்ப நீட்டாக இருக்குது கப் ஷேப்பு. இந்த வீடியோ பிடிச்சவங்க எங்கள் தங்கம் வேல்டு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம தங்கம் வேல்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. இந்த வீடியோ வந்து எப்படி இருந்து அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நீங்களும் இதே மாதிரி தச்சு பாருங்கள், சூப்பரான ஒரு கப் ஷேப் வந்து கிடைக்கும். தேங்க்யூ.